நங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி புதிய முகங்கள் புதிய பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் உத்தமாய் சிந்தும் போது உங்களும் எண்ணங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்ட திட்டடா சப்பாஷே சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் உண்மையில் சொர்க்கம் வருமானால் ஒன்று சேர மாட்டேன் என்கிறார்களே அங்கேதான் பிரச்சனை இல்லையா சக்திகள் ஒன்று சேருவதில்லை நல்ல உள்ளங்கள் ஒன்று சேரவில்லை மே எந்த எழுத்திலே மணி ஒலித்தது மே அல்லது மே இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது செல்வது என்று நான் உன்னை சேர்வது என் நண்பே எழுத்திலே முடித்திருக்கின்றார் பே அல்லது பே இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு ஐந்து வினாடிகளுக்கு மேல் மௌனம் சாதித்தால் மணி ஒலிக்கும் ஆகவே உங்களுக்கு தொடர்ந்து பாடும் வாய்ப்பு இல்லை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கடைசி போட்டியாளரை அழைக்கின்றேன் இந்த போட்டியாளர் திருமங்கலம் போஸ்ட் ரயில்வே ஸ்லீப்பர் ஃபேக்டரி அருகில் ஆறுமுகம் ரோடு இலக்கம் 151 இந்த முகவரியை சேர்ந்த வி எம் மால் மருகன் வி எம் மால் மருகன் வாருங்கள்
பால் மருகன். உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். நான் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாவட்டம். அந்த மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் தலைமையிடமாக கொண்டு தென்னக ரயில்வேக்கு ஒப்பந்தக்காரராக பணிபுரிந்து வருகிறேன். ரயில்வே தண்டவாளங்களுக்கு கீழே நாம் போடவிருக்கும் கான்கிரீட் ஸ்லீப்பர்கள், அது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னக ரயில்வே மூன்று மாநிலங்களுக்கும் லாரிகள் மூலம் ஏற்றி அனுப்பி. முன்பெல்லாம் மரக்கட்டைகளை தான் போடுவார்கள், இப்போது கான்கிரீட். அதுவே நிச்சயமாக விபத்து நிகழாது. எஸ் இல்லையா? நன்றி. உயிர்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் நிறுவனத்தின் பணி. சரி, பாடுவது வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தானா? சிறுவயது முதல் இசையில் மிகப்பெரிய ஆர்வம், வெறி என்று கூட சொல்லலாம். ஒரு 10 வருடங்கள் சுமார் இசைக்குழுவில் பணியாற்றியிருக்கிறேன். இசைக்குழுவில் பணியாற்றி பாடகராக? அதற்கு பிறகு ரயில்வே ஒப்பந்தக்காரராக மாறிய பிறகு இதில் பாடுவதற்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருக்கிறது, கவனம் செலுத்த முடியவில்லை. கவனம் செலுத்த முடியவில்லை. இப்போது கவனம் செலுத்தி பாட வேண்டும், அப்போதுதான் கரகோஷம் கிடைக்கும். இசை என்றால் என் மனைவிக்கு மிகவும் உயிர். உங்கள் மனைவி இங்கே வந்திருக்கின்றார? ஆமாம். அவர் மட்டும் கரகோஷம் செய்தால் போதாது, எல்லோரும் கரகோஷம் செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு பாடுங்கள். சர்வ சுந்தரம் படத்தில் வெல்லிசை மன்னர்கள் இசையில் கவிஞர் வாலி இயற்றிய பாடல். இந்த பாடலையும் பிபிஎஸ் அவர்களும் எங்கள் இசை அரசி சுஷீலாவும் இணைந்து பாடினார்கள். இந்த படத்திலும் கதாநாயகன், கதையின் நாயகன் நாகேஷ், ஆனால் இந்த பாடல் காட்சியில் நடிப்பவர் முத்துராமன் அவர்கள். கேர் விஜயாவோடு பூ இந்த இடத்திலே மணி ஒலித்தது. பூ அல்லது பூ, இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்த்தவா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்த்தவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா
வாசல் தீண்டவே இல்லை கண்ணில் வெந்நீரை பார்த்தேன் கண்களும் ஓய்ந்தது அதில் ஜீவனும் தேய்ந்தது இந்த பொன்மானை பார்த்து கொண்டே போதும் நீ என் மகளாக வேண்டும் பாசராகங்கள் ஆட வேண்டும் பூவே பூச்சூடவா நன்றி அட்சரங்கள் தான் கொஞ்சம் ஆங்காங்கே பிழைத்தன கொஞ்சம் கவனித்து பாடலை அவதானித்து கேட்டு பாட வேண்டும் சூ இந்த இடத்திலே மணி ஒலித்தது பூ சூடவா சூ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது பல பாடல்கள் இருக்கின்றன நன்றி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை 650 வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் பரிசுக்குரியவர்களுக்கு தங்க நாணயங்கள் சிறப்பு விருந்தினருக்கும் தங்க நாணயங்களை அள்ளி வழங்கும் லலிதா நகை மாளிகையின் அதிபர் கிரண் அவர்கள் மீண்டும் ஏதோ மேடைக்கு வருகின்றார் அன்போடு அழைக்கின்றோம் அதனை தொடர்ந்து கிராமிய இசை நாட்டுப்புற பாடல்கள் என்பது வாய்மொழி இலக்கியமாக வளர்ந்து வந்தாலும் கூட அந்த வாய்மொழி இலக்கியம்தான் சாஸ்திரிய இசைக்கு அடிநாதம் என்ற உண்மையை ஆய்ந்தறிந்து கண்டெடுத்து அதனை தான் கச்சேரி செய்யும் மேடைகள் தோறும் முழங்கி வரும் ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் என்று திரையிசையிலும் பங்களிப்பினை வழங்கி வருகின்றார் நான் ஏற்கனவே சொன்னது போல் இசை இதயங்களை இணைப்பது அந்த இசையால் வாழ்வில் இணைந்த இசை தம்பதிகள் திரையிசையில் புகழ் பெற்றாலும் கூட மக்கள் இசையை மறக்காமல் அந்த பணியையும் தொடர்ந்து வருகின்றார் அதே வேளையில் மக்கள் இசை மூலம் பல விழிப்புணர்வையும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ் உணர்வையும் அவர் மக்கள் மனங்களில் விதைத்துக் கொண்டிருக்கின்றார் இதோ எங்கள் அன்புக்குரிய புஷ்பவனம் குப்புசாமி அவர்களும் அனிதா குப்புசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தர்களாக மேடைக்கு வருகின்றார்கள் பரிசின பெரும் ஜி இந்திரா எம் ராஜா இருவரையும் அழைக்கின்றோம் கேரளா ராஜா கேரளாவில் இருந்து வந்த எம் ராஜா இருவரும் பாருங்கள் அடுத்த ராஜா நிச்சயமாக தொடரும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க மேடைக்கு வர வேண்டும் இதோ லலிதா நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண் அவர்கள் இரண்டாவது பரிசாக தங்க நாணயத்தை வழங்குகின்றார் அது ஜி இந்திராவுக்கு ஜி இந்திரா வாருங்கள் ஜி இந்திராவுக்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் பாடல்களை பாடினாலும் கூட இரண்டாவது தங்க நாணய பரிசு அவருக்கு கிடைக்கிறது கேரள மண்ணில் இருந்து வந்தார் ஆனால் தாய்மொழி மலையாளம் அல்ல தமிழ்தான் எம் ராஜா வாருங்கள் எம் ராஜா முதல் பரிசு அவருக்கு தங்க நாணய பரிசு நமது சிறப்பு விருந்தினர் திரு புஷ்பவன கூப்புசாமி அவர்கள் வழங்குகின்றார் வழக்கமாக சிறப்பு விருந்தினர் ஒருவர் வருவார் ஒருவருக்கு ஒரு தங்க நாணயம் ஆனால் இங்கே இருவர் வந்திருக்கின்றார்கள் இருவருக்கும் சேர்த்தே வழங்குகின்றோம் இதோ இந்த தங்க நாணய பரிசு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி என்பது எங்கள் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான நிகழ்ச்சி ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த காலத்தில் கூட சிறப்பு விருந்தினராக வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்கள் இல்லையா நாம் அழைத்த போதெல்லாம் வருவீர்கள் இல்லையா ஏனென்றால் இந்த மக்கள் இசை போல் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இயல்பாக பாடுபவர்கள் கூட அவர்கள் இருக்கும் குரல் வளம் மக்களால் அங்கீகரிக்கப்படும் போதுதான் அடே நாம் கூட நன்றாக பாடுகின்றோமே நாமும் இசை கற்றுக்கொள்ளலாமே நாமும் புகழ் பெறலாமே என்ற ஆர்வம் பிறக்கும் அப்படி ஒரு மக்கள் இசை போன்ற மேடை தான் இது நாம் எந்த தராதரமும் பார்ப்பதில்லை குரலின்மை இருக்கிறதா ஓரளவு தாளத்தோடு பாட முடிகிறதா வாருங்கள் வந்து திறமையை காட்டுங்கள் மக்கள் அங்கீகாரம் கிடைத்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் இசை கலைஞர் ஆகலாம் என்று நாம் களம் அமைத்தோம் அந்த களத்தை பயன்படுத்தி கார்த்திக் இன்றைய முன்னணி பாடகர் என்று பல பாடகர்கள் இன்றைய
காலகட்டத்தில் வரும் பல திரைப்படங்களில் பாடி வருவர்கள் எல்லோரும் நாம் முதன் முதலில் பாடியது பாட்டுக்கு பாட்டுகள் தான் என்று மனம் திறந்து சொன்னார்கள். அது எங்களுக்கு பெருமை. இது ஒரு ஆரம்ப படிதான். ஆகவே இங்கே வந்து நீங்கள் சிறப்பு சேர்ப்பது அவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு அற்புதமான பணி. நன்றி. நன்றி. இந்த லலிதாவின் பாட்டு பாட்டு நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக இலங்கை வானொலி மூலமாக கேட்டு அது பிறகு நம் மண்ணிலும் கேட்கின்ற வாய்ப்பை லலிதா நிறுவனம் ஏற்படுத்தியிருந்தது. ரமேஷ் பிரபா அவர்கள் மிக சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பக்கவாத்திய இசைக்கலைஞர்கள் பாடுகிறவர்கள் எப்படி பாடினாலும் அவர்களுடைய பங்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரசிகர்களுடைய ஆதரவு இந்த நிகழ்ச்சியை வளர்ப்பதற்கு பெருந்துணையாக இருக்கிறது. உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள், எந்த பாடலையும் யார் எழுதியது, யார் இசையமைத்தது, எந்த காலத்தில் பாடப்பட்டது, யார் பாடினார்கள், அது யோசிக்காமல் படபடவென்று எடுத்து விடுவோம். அது அது பாடுகின்றவர்களை விட இவர்கள் நினைவு ஆற்றல் இருக்கிறது, அது பெரும் வியப்பாக இருக்கிறது எங்களுக்கு. அவர்களுடைய நினைவாற்றலுக்கும் இந்த பணிக்கும் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லக்கூடாது, அது என்னமோ நாட்டுக்கு புறம்பாயிருக்கிற மக்கள் பாடுகிற பாட்டு அப்படின்னு பொருள் ஆயிடுது. இவ்வளவு நாளாக யோசிக்காம நான் கூட நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நாட்டுப்புறம்னா என்ன, நாட்டுக்கு புறம் அப்படின்னு பொருள் ஆயிடுது. எது நாடு அப்போ? பட்டணம் தான் நாடு போலவும் பட்டிக்காடு புறமா இருக்கிறது போலவும். உண்மையிலேயே நாட்டுப்புறம்ன்றது புறமா இருக்கிறது பட்டணம் தான். ஏன்னா உயிர் அதுதான், அங்கே இருந்தால் உணவே இங்கே வருது. ஆகவே இதுதான் புறம், அதுதான் அகம். இருந்தாலும் மக்களால் பாடப்படுகின்ற இசை மக்களுக்கு பயன்படுகின்ற இசை என்பதால் மக்கள் இசை பாடல்கள் என்று மாற்றியிருக்கிறோம் அந்த பாடலை. ஏன்னா வடநாட்டில் வந்து லோக் கீத் தான் சொல்கிறாங்க. லோக் என்றால் மக்கள், கீத்னா இசை, மக்கள் இசை. நாமும் அப்படியே அழைப்போம் மக்கள் இசை என்று. இந்த மக்கள் இசை பாடலில் இருந்து ஒரு பாட்டு. ஓஹோ தையர தையரா, ஓஹோ தையர தையரா, மலையூரோ கிணறு வெட்டி மயிலக்கார ரெண்டும் மூட்டி
நன்றி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களே, அனிதா குப்புசாமி அவர்களே. தமிழர்களின் பண்பாட்டு கோலங்களில் ஒன்றான மக்கள் இசையை அதன் மாண்பினை வளர்த்து வரும் உங்கள் பணி மேலும் தொடர வேண்டும். நன்றி ஐயா. உங்கள் நாவில் எப்படி இந்த தமிழ் விளையாடுகின்றதோ, இதை பார்த்தாவது கேட்டாவது நம் தமிழ் மக்கள் தமிழ் என்பதையும் வாழைப்பழத்தை வாயப்பயம் வாழைப்பழம் என்பதையும் மாற்றி வாழைப்பழம் என்று சொல்லட்டும். தமிழ் வாழ்க. நன்றி.